திருச்சியை சேர்ந்தவர் துரைமுருகன். இவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பேச்சாளராகவும் இருந்து வந்தார். சீமானின் பாசுமிகு தம்பி என்றே பலரும் இவரை அழைத்து வந்தனர். கடந்த ஓராண்டுக்கு முன்னர் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கும் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று டிக்டாக் காணொலி எடுத்து வெளியிட்டார். அதில் ராஜீவ்காந்தியை தாங்கள்தான் கொன்றோம் என சீமான் ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே பேசிய வசனம் இடம்பெற்று பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அப்போது காங்கிரஸ் சார்பாக காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க புகாரும் அளிக்கப்பட்டது. ஆனால் சில மணி நேரங்களில் மன்னிப்பு வீடியோ ஒன்றினை வெளியிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார் இந்த துரைமுருகன். இவர் சாட்டை என்கின்ற ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். வாய்க்கு வந்தபடி சமூக அக்கறை என்ற பெயரில் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு மரியாதை குறைவாக பொது நாகரிகம் இல்லாமல் ஒருமையில் அருவறுக்கத்தக்க வகையில் பேசி வருவது இவரது வாடிக்கை. சில தனிப்பட்ட காரணங்களினால் இவர் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட பல்வேறு பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை துரைமுருகன் அவர் நடத்தும் அந்த யூடியூப் சேனலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சீமான் தரப்பிலிருந்து அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அவ்வப்போது சில சர்ச்சைகளில் சிக்கிய துரைமுருகன் மீது வழக்கு ஏதும் பதியப்படாமல் தப்பித்து வந்தார். ஆனால் இன்று திருச்சியில் கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை உரிமையாளரை மிரட்டிய வழக்கில் சாட்டை துரைமுருகன் உட்பட வினோத், சரவணன், சந்தோஷ் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளது திருச்சி காவல்துறை. மேலும் இது தொடர்பாக 5 பேரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளது பலரிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் துரைமுருகனின் ஆதரவாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.